திமுக ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 12,000 மக்கள் நல பணியாளர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முந்தைய அதிமுக ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. 12,000 பேருக்கு பணி வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டி தெரிவித்தார். மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், நல்லெண்ணத்துடன் தமிழ்நாடு அரசு மீண்டும் பணி வழங்க முன் வந்துள்ளது, எனவே அதற்குரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். விழுப்புரத்தைச் சேர்ந்த மற்றொரு சங்க பணி நியமனத்தில் மாற்றம் வேண்டும் என கூறியது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், விருப்பமுள்ள மக்கள் நல பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணி வழங்க வேண்டுமென தெரிவித்து, பணி வழங்க தடை விதிக்க வேண்டுமென்று தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாளையொட்டி ஓசூர் மாநகராட்சி 31 வார்டில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் எம்எல்ஏ தலைமையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர மேயர் சத்யா, மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ், துணை செயலாளர்கள் சீனிவாசன், தனலட்சுமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.